ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராம்பர்ட்ஸ் ஃபார்ம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் இல்லீகல் பேர்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வைல்ட் லைஃப் 1972 ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்தியன் பேர்ட்ஸை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு தடை கொண்டு வந்தாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு தடையை கொண்டு வந்தாங்கன்னா, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தடையை கொண்டு வந்தாங்க. இந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதோட எச்சங்கள்லேருந்து வர விதைகள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரமாக வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ஆக்ட் மூலயமா இந்த பறவைகள்லாம் பாதுகாத்துட்டு வராங்க. வைல்ட் லைஃப் ஆக்ட் 2001 படி இந்த பறவைகளை நீங்கள் வாங்கினாலோ இல்லை விற்றாலோ பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் அபராதம், அது இல்லாமல் 6 மாத கால சிறை தண்டனை. இந்தியன் பேர்ட்ஸை நீங்கள் வளர்க்க விற்க தான் கூடாது, ஆனால் இதை நீங்கள் பாதுகாக்கலாம். இதை எப்படி நீங்கள் பாதுகாக்கலாம்னா, சிட்டுக்குருவி வகையான இனங்களை பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் அப்படி இல்லைனா பாட் விற்கும், அதை வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விடலாம். ஹைட்டான இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணி விட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அதுங்க கூடு கட்டி அதுங்க வாழ்ந்துட்டு இருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேரட்ஸ், அப்புறம் இந்த பெரிய வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தில் நீங்கள் வந்து பெரிய பானை அந்த மாதிரிலாம் நீங்கள் கட்டி விடலாம். இந்த மாதிரி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள்லாம் பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் நீங்கள் அதுக்கான தீவனங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கோலையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வைக்கலாம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைனா சாரல் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளுக்கு ஏற்ற உணவுகள் அல்ல தீவனங்கள் வந்து நீங்கள் வச்சு விடலாம். இந்த மாதிரி நீங்கள் இயற்கையோடு ஒன்றி இருக்க பறவைகள், அதாவது இந்தியன் பேர்ட்ஸை வந்து நீங்கள் பாதுகாக்கலாம். அதாவது இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து கேஜ்டு பேர்ட்ஸ் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீட் கூட பண்ணக்கூடாது. ப்ரீட் பண்ணி நான் இனப்பெருக்கம் தான் பண்ணுறேன் அப்படின்னும் நீங்கள் ப்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இயற்கையோடு இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கான பயன்கள் வந்து நமக்கும் கிடைக்குது, அதுக்கும் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்தியன் பேர்ட்ஸில் அதிகமாக பெட் ஷாப்பில் என்ன மாதிரி பேர்ட்ஸ்லாம் கிடைக்குது, அந்த பேர்ட்ஸ் வந்து எதெல்லாம் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்பில் இருக்குது. இப்போ இந்தியன் பேர்ட்ஸில் டாப் 2 என்ன பேர்டு இருக்குது, அது வந்து எதெல்லாம் பெட் ஷாப்பில் கிடைக்குதுன்ட்டு இப்போ இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரிக்னெக் பேரட், அதாவது பச்சை கிளின்வாங்க. இது பார்த்தீங்கன்னா பேசவோ நல்ல பழகவோ கூடிய ஒரு பறவை. இது வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இது டாப் 1 லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரின் பேரக்கெட். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரிங்னேக்கை விட அதிகமாக வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு பறவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழகக்கூடிய ஒரு பறவை. அது இல்லாமல் இந்தியன் ட்ரிங்னேக்கை விட டபுள் மடங்கான சைஸில் உள்ள இது ஒரு பறவை. இதுவும் வந்து பெட் ஷாப்பில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பேர்ட். இந்த பேர்டை நீங்கள் வந்து வளர்க்கக்கூடாது. ரீசெண்டாக நிறைய நியூஸஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல இவ்வளோ பேர்ட்ஸை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு நிறைய நியூஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான அபராதமும் விதிச்சிருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கான அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு இல்லாதால பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகலான பேர்ட்ஸ் வந்து நிறையா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. தேர்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா பிளம்மெட், இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெட் ஷாப்பில் கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேரோ, இதுவும் நீங்கள் பெட்டாக வளர்க்குறதுக்கு இல்லீகலான பேர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெஸ்டட் செஸ்ட் முனியா, இதுவும் பார்த்தீங்கன்னா இல்லீகல் பேர்ட் இந்தியாவில் வளர்க்குறதுக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இல் மைனா அண்ட் மைனா வெரைட்டியான பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வளர்க்குறதுக்கு இந்தியாவில் இல்லீகல். இது மட்டும்தான் இல்லீகலாக இல்லை, இதையும் தவிர்த்து இன்னும் சில இல்லீகல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக மக்களை அட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெட் ஷாப்லேயும் ஈஸியாக அவைலபிள் இருக்கிறதால இந்த லிஸ்ட்டை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதையும் தாண்டி இந்தியாவில் இருக்க எந்த பேர்ட்ஸையும் வந்து நீங்கள் பெட்டாக வளர்க்கக்கூடாது. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சில டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.